அபிஷேக் பேசுறதே வந்து இரிட்டேட்டிங் தான். அவர் வந்து இரிட்டேட்டிங்கான கண்டஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த சீசனே எனக்கு பிடிக்கல தான். எந்த கண்டஸ்டன்ஸும் ஒன்றும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸே இல்லை. இப்போ வந்து பிடிக்காதது வந்து அபிஷேக் தான். அபிஷேக் அப்புறம் இமான் அண்ணாச்சி இவங்கெல்லாம் வந்து முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து கேம் ரொம்ப கிளாரிஃபைடாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே நம்ம ஜெயிக்கணும், டைட்டில் ஜெயிக்கணும் அப்படி தான். ஒரு கேமோட ப்ராப்பர் டாக்டிக்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி எல்லாமே வந்து ஆல்ரெடி ஸ்கிரிப்டில் எழுதுகிற மாதிரி இருக்குது. அவர் ஃபேமஸ் ஆகணும் பார்க்குறாரு ப்ரோ. இவங்க எல்லோரும் ரீச்சில் இருக்காங்க, நம்மளாம் நம்ம ரீச்சே கிடையாது. நம்ம ரீச் ஆகணும், நம்ம ரீச் ஆகிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும். நம்ம நம்ம ஏதாச்சும் ஒன்று போட்டால் தான், யாரு கூடாச்சும் நின்று போட்டால் தான் அது பட்டுனா அப்படி மேலே போகும் அப்படின்னு நினச்சினுக்காரு. அதெல்லாம் எப்போவுமே செல்ஃப் எடுக்காது, நாம வச்சுக்கோ. எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் ப்ரோ, எல்லாமே. அவர் வந்து பிகின் ஸ்க்ரீன் நிற்கிறாரு. என்ன ஒரு ஃபன் போகுது, அவ்வளோதான். இது ஒன்றும் இவங்க தான் ஜெயிக்கிறாங்க, அவங்க தான் ஜெயிக்கணும்னு முன்னாடியே சொல்லி வச்சிடறது கையில் இருக்கு. கமலஹாசன் கமலஹாசன் ஃபேன் தான் நான், கமலஹாசன் வெறித்தனமான ஃபேனு. உண்மை என்னன்னா இது ஸ்கிரிப்ட் அவ்வளோதான். எல்லாரும் ஆடியன்ஸ் பொதுவாக என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எல்லாம் பார்க்குறாங்க, ஜாலியாக டைம் போகுது, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. அவர் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் இரிட்டேட் தான் ப்ரோ இருக்கு. வேற ஜி அவர் பண்ண கரெக்டாக தான் பண்ணுறாரு, பட் எப்படி சொல்கிற ஜி, திணிக்கிறார் ஜி விஷயங்கள், நிறையா விஷயங்கள் திணிக்கிறார். இன்வால்மெண்ட் நிறையா இருக்கு, அப்படிதான்டான்னு சொல்ல முடியாதுல்ல. ஜெயிக்க கொண்டு வந்துடுவாங்க ப்ரோ, கொண்டு வருவாங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குச்சு. ஏன்னா அதான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, வாய் திறன் இருக்கு, செஸ் கேம் மாதிரி தான். அட அழகாக கொண்டு போய் செக்மெண்ட் வைக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்லா என்டர்டைன்மெண்ட் வரணும், ஆடியன்ஸ் பொறுத்தவரை என்டர்டைன்மெண்ட் வரணும். இவர் இருந்தால் என்டர்டைன்மெண்ட் வரும், அதனாலேயே இவரை கொண்டு வந்துருவாங்க. ஃபைனலில் கொண்டு வந்து கடைசியில் அவங்க தோக்கடிச்சிருவாங்க, அவ்வளோதான். அபிஷேக் தான் ஜி இரிட்டேட்டிங்கே தாண்டி அவர் ஒரு விஷயம் மூவ் பண்ணுறாரு ஜி. ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாருல. மேபி இருக்கலாம், ஏன்னா மூணு சீசன் பார்த்துட்டு, நாலாவது சீசன் மூணு சீசனை பார்த்து நாலாவது சீசன் ப்ரிப்பேர் ஆகி போயிருக்காரு. பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்க, அவ்வளோதான், சிம்பிள். அந்த அளவுக்கு இந்த சீசன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. லாஸ்ட் சீசன்ஸ் அளவுக்கு இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அபிஷேக் பேசுறதே வந்து இரிட்டேட்டிங் தான். அவர் வந்து ரொம்ப மெச்சுவர்டான பர்சன், எல்லாரையும் வந்து ஹேண்டில் பண்ணும், எல்லாரும் அவர் கீழே தான் இருக்கணும், டீம் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே. அவர் சொல்கிறது அவர் லீடர்னா லீடர் மாதிரியே அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு. இமான் அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் ஏஜுக்கு அந்த கேம்ஸ் எல்லாம் எதுவுமே விளையாட முடியாது. மேபி 1 or 2 weeks அவர் பண்ணலாம், பட் போக போக பார்த்தீங்கன்னா எல்லாமே யூத் ரிலேட்டட் கேம்ஸ் தான் வைப்பாங்க. ஓடுறது, ஜம்ப் பண்ணுறது அவரால் கண்டிப்பாக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சரவணன் மாதிரி அவரும் சும்மாவே உட்காந்துட்டு வெட்டி நியாயம் பேசலாம். நாமினேட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா யங் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் விட்டுறாங்க. யாரெல்லாம் வயசானவங்களோ அவங்கள மட்டும்தான் நாமினேட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காம்படிட்டர்ஸ் அதிகமாக, சரி வயசானவங்களை எதுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ண பார்ப்பாங்க. இமான் அணைச்சி ஃபைனல் வரைக்கும் வர சான்ஸ் இல்லை. அபிஷேக் மேபி ஒரு மிட்வே வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது. அபிஷேக் வந்தது தான் வேஸ்ட் ஆஃப் டைம். இமான் அண்ணாச்சி ஓகே, அப்பப்போ ஏதோ காமெடி சொல்கிறாரு, ஓரளவுக்கு காமெடிக்காக வேணால் பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு மூவியில் நடித்தான், அதோட அவள் தான் ஆஃப் ஆகிட்டான். அதுக்கப்புறம் வந்து இந்த பிக் பாஸ்க்குள்ளே வந்தான். பிக் பாஸ்க்குள்ளே வந்துட்டு ரீச் ஆகலான்ட்டு வந்திருக்கான் போல. ஆன்டி இண்டியன் ப்ரோ அவன் வந்து உள்ளே வந்து அந்த மாதிரி தான் ப்ரோ நந்துக்கிறான். ஆன்டி வேறியன் தான் ப்ரோ அவளாம் ப்ரோ. இப்போ நானே உள்ளே போயிருந்தேனா, சப்போஸ் நான் இப்போ வெளியில் எப்படி இருக்கணும் அப்படியே தான் உள்ளே அப்படியே தான் இருக்க போகிறேன். இங்கே ஒரு ரூபத்தை வச்சுன்னு அங்கே ஒரு ரூபத்தை காட்ட மாட்டேன். எப்போவுமே ஒரே இதுரம், ஒரே இதுரம் காட்டணும், ஒரே இதுரம் மேஜிக் தான், ஒரே மேஜிக் தான் எப்போவுமே. அவன் கண்டிப்பாக அவன் வெளியே வந்தால் சந்தோஷமாக இருக்கும். அவனை எப்படியா சொல்ல அமுச்சுவிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போதைக்கு சும்மா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எல்லோரும் என்னை பார்க்கணும் ப்ரோமோவில், அதில் அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு இன்னைக்கு ப்ரோமோவில். நான் வந்து கேமரா ப்ரோமோவில் வர்றதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஜெயிக்கிறதுக்கு யாரையும் சொல்ல முடியல, பட் அவருன்றது டவுட்டு தான். இதுக்கப்புறம் வேணால் அவர் எப்படி விளையாடுறாருன்னு பார்த்துட்டு வேணால் சொல்லலாம், பட் இப்போதைக்கு அவருக்கு ஜெயிக்க வாய்ப்பு கம்மிகள். கேமை கேமாக பார்த்து விளாட்னார்னா எல்லாருக்கும் பிடிக்க செய்யும், ஓட்டிங்லேருந்து தப்பிச்சு வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவர் கேமை ஸ்பாயில் பண்ணோம் எல்லோரையும் இதே மாதிரி இந்த பாஸ்ட் 2 days நடந்த மாதிரி கண்டினியூ பண்ணார்னா வெளியே போயிடுவார் சீக்கிரம்.